லக்ஷா, நான் இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வந்தேன். ஓ, உனக்கு வந்தேம்மா லாலினி லக்ஷால புது எபிசோட் வந்திருக்கான். ஓ அப்படியா, எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்ப்பா. சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றி வந்துடுறேன், நம்ம டக்குன்னு ஹோம்ஒர்க் முடிச்சு டக்குன்னு டிவி பார்க்கலாம். ம், வேணாமா. ஐயோ தண்ணி அடிச்சாச்சு. சரி இப்போ நம்ம படிக்கலாம். லக்ஷா, நான் வந்து முடிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டியா ஹோம்ஒர்க்கா? நானும் முடிச்சிட்டேன். ஓ, மணி என்ன? என்னது, 3 மணி தானா? அப்போ அம்மா நம்மள 5 மணிக்கு தான் டிவியே பார்க்க விடுவாங்க. நம்ம அதை வரைக்கும் என்ன பண்ணுறது? கிடைக்குது. போர் அடிக்குதே. நம்ம ரெட்டில் கேம் விளாடலாமா? அது என்ன கேம்? ஓ அதுவா, அது வந்து நான் வந்து ஒன்றோ ரெடில் கேட்பேன், அந்த ரெடிலுக்கு நீ கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு பாயிண்ட், தப்பான ஆன்சர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். ஒருவேளை நீ ரெடில் கேட்டு நான் தப்பான ஆன்சர் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு பாயிண்ட், கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். விளாட்லாமா? ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் போர்ட் தேவை. அதனால் நம்ம இப்போ ஸ்கோர் போர்ட் ரெடி பண்ணலாமா? பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும்ல, ஏன்னா என் பேரும் எல்லாம் ஆரம்பிக்குது, உன் பேரும் எல்லாம் தான் ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இப்படி போட்டேன்லா. லக் ரெட் வரமாக போவோம், க்ரீன் வரமாக சாப்பாவோம். அது என்ன, என்ன உல்டாவா இருக்கு டிராஃபிக் லைட்டுக்கு? கஷ்டமா இருக்குதே. எனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறியா? அது ஃப்ரூட். ஃப்ரூட், வாட்டர்மெலன். எஸ், இட்ஸ் எ கரெக்ட் ஆன்சர். லாலு லக்ஷா வாங்க, வாட்டர்மெலன் சாப்பிடலாம். ஏன், வாட்டர்மெலன் நூடுல் கேட்கும்போது நம்மளுக்கு வாட்டர்மெலனே கிடைச்சிருச்சு. ஐயா வா போலாம், வாடி போலாம். ஓகே, இப்போ ஏன் சான்ஸ்? இப்போ நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு கை இருக்கும் முகமும் இருக்கும், ஆனால் அதால் சிரிக்கவும் முடியாது, எதையுமே பிடிக்க முடியாது. அது என்ன? க்ளூ குது. ஓ ஓகே, அது வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கும். ப்ரைனா? இல்லையே. பாஸா? பாஸ். அதோ பார், கிளாக். ஏன்னா கிளாக்குக்கு முகமும் இருக்கும், அதோடைய கை, அதோடைய ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் தானே, ஆனால் அதால் எதையுமே பிடிக்கவும் முடியாது, ஸ்மைலும் பண்ண முடியாது. அச்சோ, இந்த சிம்பிள் க்வெஸ்சனுக்கு போய் எனக்கு தெரியலையே. ஓகே ஓகே, உனக்கு ஒரு முட்டை போட்டாச்சு, முட்டையை கடைசியில் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கோ. சரி, இப்போ நீ கடைசி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணாததுனால இப்போ நான் வந்து க்வெஸ்சன் கேட்குறேன். சரி, என்ன கேட்கலாம்? இது கஷ்டமாக இருக்கும். சரியா, எந்த ரெண்டு பொருள் ஒன்றால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடவே முடியாது? இட்ஸ் ஈஸி, லஞ்சையும் டின்னரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட முடியாது. என்ன இது, நான் இது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், நீ இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட. ஆ, ரொம்ப ஈஸி தி. சரி, உனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. அது இப்போ நான் கேட்குறேன். ஓகே ஓகே, என்ன அது வந்து அப்பலையும் போகும் டவுன்லேயும் போகும், அந்த மூவி ஆகாது? ஓகே லக்ஷா, இப்போ நீ சொல்லு, ஏன்னா எனக்கு ஒரு மைனஸ் கிடைச்சிருச்சுல்ல. நான் ஜோக் மாதிரி ரிடில் சொல்லப்பேன். ஒரு எலி ஏனிய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போச்சு, ஏன்? ஈஸி பீஸி, ஏன்னா அதால ஹை ஸ்கூலுக்கு போக முடியும்னு எடுத்துட்டு போச்சு. ஓகே, நீ பாயிண்ட் எடுத்துக்கோ. லக்ஷா, இப்போ நான் வந்து உனக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ரிடில் ஜோக் மாதிரி சொல்ல போகிறேன். ஓகேயா? ம், சரி. இப்போ வந்து நான் சொல்கிறேன்,
ஒரு யானை உன்னுடைய வாட்ச்ல உட்காந்தா அப்ப அந்த டைம் என்ன டைம்? 3 மணியா? இல்ல. 5 மணியா? இல்ல. டைம் டு பை எ நியூ வாட்ச். எஸ் கரெக்ட். இப்ப நீ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. வாடி நம்ம போய் அந்த புது எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு மறந்துட்டோமே. நான் சொன்னேன் subscribe, like and share. Bye guys. இன்னும் நாங்க அடுத்த வீடியோல பார்க்கறோம்.